ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹாரர் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த கதையில் மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டினா, லியா, மைசாரா. ஸோ இந்த மூணு கேர்ள்ஸும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அவங்க மூணு பேரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட் எடுத்து அந்த வீட்டில் தங்குறாங்க. அந்த வீட்டில் மூணு ரூம். ஸோ ஒரு கேர்ளுக்கு ஒரு ரூம். ஸோ மூணு பேரும் தனித்தனி ரூமில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. அவங்க மூணு பேரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டிலேருந்து அமானுஷமான விஷயம், மர்மமான விஷயம் இது எதுவுமே நடக்கலை. பட் ஒரு நாள் லியா அவங்க லீவுக்கு அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போன அந்த நாள்லேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சில மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க மூணு பேர் தனித்தனி ரூமில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த லியா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய ரூம் கதவை பூட்டிட்டு அவங்க சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அந்த ரூமுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, பிகாஸ் அது அவங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ், ப்ரைவசின்னு சொல்லிட்டு யாரையும் உள்ள விட மாட்டாங்க. இவங்க அவங்களுடைய ரூமை போட்டுட்டு சாவியை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லீவுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ லியா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது கிறிஸ்டினாவும் மைசாராவும் மட்டும்தான். கிறிஸ்டினா அந்த நேரத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்டு பாத்ரூம் லைட்டு அமைஞ்சு ஏறி ஆரம்பிச்சிருக்கு, லைக் பிளாக் அவுட் ஆகுற மாதிரி. ஸோ அது வந்து வயரிங் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியாமல் இவங்களும் குளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியே இருந்து யாரோ சிரிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. ஸோ சிரிக்கிற சத்தம் கேட்டோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பட்டு பட்டுன்னு அவங்க குளிச்சுட்டு வேகமாக வெளியாகிட்டு மைசாரா கிட்ட போயிட்டு, நீ தான் விளையாண்டியா, லைட்டை அடிச்சது யார் இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மைசாரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லைட் அடிச்ச விளையாடலையா, நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் கிச்சனில் தான் இருந்தேன், நான் பாத்ரூம் பாட்டே வரலை இப்படின்றாங்க. அப்போ மொதல் சிரிச்சது யார் இப்படின்னு கேட்குறாங்க. நான் பாத்ரூம் பக்கத்தே வரலன்ற யார் சிரிச்சிருக்க போகிறான் இப்படின்னு மைசாரா கேட்குறாங்க. மைசாரா கிட்டே இந்த மாதிரி பதில் கேட்டு வந்து கிறிஸ்டினாவோட உடம்புலாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ மணி வந்து ஒரு எட்டு இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ சமைச்சிக்கிட்டு இருக்க, சமைச்சு முடிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே தூங்கிடலாம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா மைசாரா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மைசாராவும் சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாத நான் இருக்கேன் இப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் கிறிஸ்டினாவோட ரூமில் தான் ஒன்றா தூங்குறாங்க. ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்குள்ளே வந்து கதவுலாம் போட்டிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவங்களுடைய ரூம் கதவை யாரோ வேகமாக கதவுல தட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பயம் தாங்க முடியல. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க கையை பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே இருக்காங்க. பட் ரூமுக்கு வெளியே இருந்து யாரோ வேகமாக கதவை வேகமாக தட்டி அடிக்கிறாங்க. கிறிஸ்டினாவுக்கு முதலே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. யார் கதவுக்கு வெளியே யார் இப்படின்னு கேட்குறாங்க. மேபி அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் கூட, நான் தான் வந்திருக்கேன், நான் லியா வந்துட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இது எதையுமே சொல்லாமல் கதவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் ரூமில் யாராக இருக்கும், நம்ம போய் பார்க்கலாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வளர்க்குற பூனை சீர்ற மாதிரி சத்தம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பூனை சத்தம் கொடுத்தா நம்மளுக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, மனுஷங்க கண்ணுக்கு தெரியறது கூட மிருகங்க கண்ணுக்கெலாம் தெரியும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பூனை சத்தம் கொடுத்தோன்னே கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இது மனுஷால் கிடையாது, இது நம்மளோட ஃப்ரெண்ட் லியா கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச யாருமே கிடையாது, இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சாமி பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்காங்க, சாமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த கதவு தட்டுற சத்தம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு அந்த கதவு நான் ஸ்டாப்பாக தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதவை யாரும் தட்டிக்கிட்டே இருக்காங்க, உடைக்கிற அளவுக்கு தட்டுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. அவங்க அவங்க வீட்டுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டினா அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் மைசாரா அவங்களுடைய அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயத்த மொத்தமாக சொல்கிறாங்க. கிறிஸ்டினாவோட வீட்டில் உள்ளவங்களும் மைசாராவோட வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ கிறிஸ்டினா இந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிக்காங்கன்னா, அவங்களுடைய அங்கிள் கிறிஸ்டினாவோடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி இவங்களை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் சம்மதிச்சு இங்கே வர பார்க்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் வர வரைக்கும் இப்போ கிறிஸ்டினாவும் மைசாராவும் வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் பேச்சு கேட்டு அவங்க அங்கிள் வந்துக்கிட்டு இருக்கும் போது கிறிஸ்டினாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் வராது சொன்ன பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பயம் அடங்கியிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி ரூமில் இருக்காங்க வெளியே போகாமல். ஸோ அவர் சொல்லி முடிச்சு ஃபோனை வச்ச பிறகு பக்கத்து ரூம்லேருந்து ஏதோ வேகமாக விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. லைக் மேலேருந்து விழுந்து கண்ணாடி ஏதாச்சும் விழுந்துருந்தா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய ஜாமான் விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. பட் அந்த சத்தம் ஏதோ ஒரு திங்ஸ் விழுந்த மாதிரி இல்லாமல் யாராச்சும் அவங்களுடைய கையை வேகமாக கீழே அடித்த ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. பட் அவங்க ஸ்டீல் வெளியே போக கிடையாது, அந்த ரூமுக்குள்ளே பயத்திலேயே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷில்லிங் மேலே ஏதோ ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு, அண்ட் தென் அது கீழே உழுவுது, இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்து யூடியூப் திறந்து இந்த சாமி பாட்டெலாம் தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய யூடியூப் கூட வேலை செய்யல, அவங்க லைன் இல்லைன்னு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அந்த வீட்டில் இருந்த நேரத்தில் ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் ஒரு லைன் ப்ராப்ளம் கூட வந்ததில்லை. பட் இந்த நாள்
தன்னால் லைன் எதுவுமே வேலை செய்யலை. அவங்களால அந்த சாமி பாட்டு கூட ஆன் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எப்படி இவர் வீட்டுக்குள்ளே வந்துரு, நான் கேட்டை பூட்டியிருப்பேன், எப்படி இவர் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க எப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை கேட்டு பூட்டாமல் தான் இருந்துச்சு, திறந்து தான் இருந்துச்சு அப்படின்றாரு. இல்லை அங்கிள் நான் லாக் போட்டிருந்தேன், எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எந்த லாக்குமே போடல, உங்கள் கேட் திறந்து இருந்துச்சு, அதனால தான் நான் நீ எனக்காக திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே கிறிஸ்டினாக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிறிஸ்டினா பின்னாடி அவங்க வீட்டில் ஒரு பூனை இருக்குன்னு சொன்னாலையா, அந்த பூனையும் பதுங்கி பதுங்கி அவங்க காலுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்திருக்கு. லைக் அது பயப்படுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க அங்கிளும் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன வியடாக இருக்குது, யார் திருட ஏதாச்சும் வந்துட்டானான்னு சொல்லி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. வீட்டில் எந்த ஒரு விஷயமும் வியடாக தெரியல. ஸோ கிறிஸ்டினா நினைக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் சாமி கும்பிட்டு கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் அவங்க கூட இருக்காரு. ஸோ அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் அவர் இருக்கும் போது கிறிஸ்டினாக்கும் மைசாராக்கும் லைக் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பேக் டு நார்மலாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகணும்னா எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அங்கிள் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, நீங்கள் பத்திரமாக இருங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே ஏறுறாரு. ஸோ அவர் வெளியே போனதுக்கப்புறம் கிறிஸ்டினாக்கும் மைசாராக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கு. ஸோ ஓகே நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வந்த பிறகு மொத மாதிரியே அந்த பூனை ஒரு இடத்த பார்த்து சீர ஆரம்பிச்சிருக்கு, ஒரு மாதிரி கத்திருக்கு. இந்த சீரற சத்தத்தை கேட்டோடனே திரும்பியும் கிறிஸ்டினாக்கும் மைசாராக்கும் உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னமோ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த கிறிஸ்டினா மைசாரா அவங்களுடைய பூனை மூணு பேரும் ஒரு ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த ரூமையும் லாக் பண்ணிட்டாங்க. ரூமு லாக் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே திரும்பியும் அந்த ரூமுக்கு அது வேகமாக தட்டுற சத்தம் கேட்குது. ஸோ இந்த மாதிரி சத்தம் கேட்டவுடனே அவங்க ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாங்க. அவங்க அங்கிளையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லலன்னு அவரை போக சொல்லிட்டாங்க, அவர் போயிட்டாரு. திரும்பியும் கால் பண்ணி வர சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்குல்ல, கில்ட்டியாக இருந்திருக்கு, எத்தனை தடவை தான் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி. பட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்க யாருக்குமே ஒன்றுமே தெரில. ரொம்ப பயந்து போய் அந்த ரூமில் மூணு பேரும் இருக்காங்க, அதாவது கிறிஸ்டினா மைசாரா அண்ட் அவங்களுடைய பூனை. ஸோ மொதல் கிறிஸ்டினாவோட அங்கிளை கூப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மைசாரா திரும்பியும் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க, நீ எங்கே இருக்க, ப்ளீஸ் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அக்காவும் ஏதோ சீரியஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, மொதல் மாதிரியே எதுவுமே தெரில. பட் இந்த தடவை கிறிஸ்டினாவும் மைசாராவும் ரொம்ப எச்சரிக்கையாக இவங்கள போகிறதுக்கு விடலை, இல்லை நீங்கள் எங்கே கூட இருங்க இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அக்காவும் சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூம்குள்ளே இவங்க கூட தூங்குறாங்க. அவங்க அக்கா இந்த வீட்டில் இருக்கும் போது ரூம்பு கதவு தட்டுற சத்தம் கேட்கல, பட் வேறு சின்ன சின்ன சத்தம் வியர்டாக கேட்டுக்கிட்டே இருக்குது. லைக் யாரும் நடக்கிற மாதிரி, சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி, ஏதாச்சும் கீழே வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன சத்தம் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ரொம்ப வேகமாக இல்லை அப்படின்றதுனால இவங்க மூணு பேரும் தூங்குறாங்க. பட் அது கூட முழுமையான நிம்மதியான தூக்கம்ல, கொஞ்சம் நேரம் படுக்கிறாங்க, ஒரு சத்தம் கிட்டன்னு எழுஞ்சிருச்சுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்கா பார்க்குறாங்க. இந்த மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் முழிச்சு முழிச்சு தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மறுநாள் காலில் விடிஞ்ச உடனே வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு உஸ்தாட்டை போய் பார்க்குறாங்க, அதாவது லைக் சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அவரை போய் கூப்பிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாக சொல்கிறாங்க. அவர் இந்த வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்டினா அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் தூங்கணும், அந்த தூங்கின கொஞ்ச நேரம் கூட எனக்கு ஒரு பாட்டி கனவுல வந்தாங்க, வயசான கொடூரமான பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த உஸ்தாட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சரிதான், அவங்க இங்கே தான் இருக்காங்க அண்ட் இப்போது நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லி நேற்று வரைக்கும் சரியான தூக்கம் இல்லாமல் என்னன்னு தெரியாமல் இருந்தவங்க இப்போது ஒரு பாட்டி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு தெரியுது. லைக் இந்த இடத்துல ஒருத்தவங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் யாருமே இல்லை இப்படின்ற அந்த ப்ரெஷர் இவங்களை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அவங்க உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த உஸ்தாட் இருக்காரு அப்படின்ற ஒரே தைரியத்தில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ கிறிஸ்டின் அந்த மாதிரி பயந்துக்கிட்டு, சரி சரி மொதல் இதெல்லாம் விரட்டுங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த உஸ்தாட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறையா இருக்குங்க, நிறையா வகையான பேய்ங்க இருக்குங்க இப்படின்னு சொல்கிறது. நேற்று கதவு தட்டினது சின்ன பிள்ளைங்களோட ஆவி உங்களை விளையாட கூப்பிட்டுருக்குங்க, அதனால தான் நான் ஸ்டாப்பாக கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்குங்க. உங்கள் பக்கத்து ரூம்லேருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, அது ஒரு கெட்ட ஜின், அது உங்களை பயம் கொடுத்தது, உங்களை சும்மா விடாது. கனவுல வந்த அந்த பாட்டியோட ஆவி அவங்க நல்ல ஆவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்படின்னு பல வகையாக இந்த உஸ்தாட் இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தாலும் இவங்க விரட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் விரட்டுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னென்னமோ மந்திரப்படிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியாக்கிட்டேன் இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியாக்குனது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி நான் வேலி போட்டுடுறேன்,
அதுங்களால் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வர முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும், அதாவது இந்த கிறிஸ்டினாவும் மைசாராவும் இன்றைக்கி இந்த வீட்டை விட்டு வெளியாகாமல் இருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் இந்த வேலி போட்டிருக்கு. அப்படி நீங்கள் வெளியாகினீங்கன்னா அதுங்க உங்கள் கூடயே வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே யாரையும் உள்ளே சேர்த்துக்காதீங்க. இந்த வேலி இன்றைக்கி ஒரு நாள் இப்படியே இருக்கட்டும், மறுநாள்லேருந்து நீங்கள் நார்மலான லைஃப்பை லீட் பண்ணலாம் இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே இவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூனை அவங்க வீட்டில் இருக்கு இல்லையா, அந்த பூனை எதையும் துரத்திக்கிட்டு போகிற மாதிரி வேகமாக ஓடி இருக்கு. ஸோ இந்த கிறிஸ்டியாவை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு வேகமாக போயிருக்காங்க. ஸோ அந்த உத்தர் என்ன சொல்லிட்டேன்னா, ஏய் விடு விடு, அந்த பூனை போட்டோம், அது அதை துரத்திக்கிட்டு போகுது, நாளைக்கு இல்லை நாளைக்கு மத்தியானம் போல் இந்த பூனை திரும்பி வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் இதை துரத்திக்கிட்டோ அதை பிடிக்கிறதுக்கோ வெளியே போகாதீங்க இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த உஸ்தாட் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் சென்று அவங்க வீட்டு பூனை வெளியே இருந்து என்னமோ பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் ரொம்பவே வருது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டினா அதை மறந்து போயிட்டு அவங்களையே மறந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த பூனையை எடுத்துடுறாங்க. ஸோ பூனையை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு திறமையாக ஞாபகம் வருது அந்த உஸ்தாட் இவங்கள வெளியே போக வேணாம் அப்படின்னு சொன்ன விஷயம். ஸோ ஐயோ நம்மளை போக வேணாம்னு சொன்னார், நம்ம வெளியே போயிட்டோம்னு சொல்லிட்டு திரும்பியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த வேகத்துக்கு அவங்களுக்கு யாரோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. லைக் இந்த வீட்டில் யாருமே இல்லை, பட் என்னை யாரோ பார்க்குறாங்க இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் இருந்திருக்கு. ஸோ அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறாங்க, பட் வேறு என்னமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா, திரும்பியும் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாட்டிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் முதலே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா, அந்த விஷயம் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாச்சும் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஸோ என்னமோ வியர்டான சத்தம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கெட்ட சக்தி இருக்குது, சின்ன பிள்ளைங்க இருக்குங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக தெரிஞ்ச பிறகு அந்த சத்தங்கள் இன்னும் டீட்டெயிலாக விளங்க ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைங்க ஓடுற சத்தம், கதவு அடிக்கிற சத்தம், கெட்ட ஆவி கத்துற சத்தம், வெளியே வா அப்படின்னு கூப்பிடுற சத்தம், இப்படின்னு ஒவ்வொரு சத்தமும் ரொம்ப டீட்டெயில்டாக கிறிஸ்டினாக்கும் மைசாராக்கும் விளங்குது. மைசாராவோட அக்காவும் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ மைசாரா, மைசாரோட அக்கா, கிறிஸ்டினா இந்த மாதிரி இந்த மூணு பேரும் அதே மாதிரி ஒரு நாள் கழிச்சிடுறாங்க. மறுநாள் காலில் வீட்டுக்கு போன லியா திரும்பி வராங்க. ஸோ லியா வீட்டுக்கு வந்த வேகத்துக்கு கிறிஸ்டினா மைசாராவும் நடந்து வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. லைக் பேயை பார்த்தேன், பேய் சத்தம் கேட்டுச்சு, உஸ்தாட் வந்தார், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு லியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அந்த பேய் என்ன தேடி கூட வந்திருக்கலாம், பிகாஸ் எங்கள் வீடு எங்களுடைய வீட்டுக்கிட்ட ரிலேட்டிவ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துச்சு, அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி ஜின்னு தொல்லை அதிகமாகவே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தது நான் தான், எங்கள் வீட்லேயும் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்துட்டேன், லீவுக்கு எங்கள் வீட்டுக்கு போனப்போ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி இங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இப்படின்னு சொல்கிறாங்க. லியா இதெல்லாம் சொல்கிறாங்க, பட் அது ஷுவராக தெரியல இப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ மேபி இருக்கலான்னு தான் நான் சொல்கிறேன் தவிர, இது என்ன தான் தேடி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் லியா திரும்பி வந்தாங்க இல்லையா. லியா அவங்களுடைய ரூமில் தனியாக தூங்குறாங்க, அதே மாதிரி கிறிஸ்டினாவும் மைசாராவும் கிறிஸ்டினாவோட ரூமில் ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குறாங்க. இதில் ரொம்ப பயப்படக்கூட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் கிறிஸ்டினா தண்ணி குடிக்கிறதுக்காக லியாவோட ரூம் க்ராஸ் பண்ணும்போது லியாவோட ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குமா. அவங்க கதவை சாத்தியாக வச்சுருப்பாங்க, பட் பொதுவாக நம்ம ஏதாச்சும் வேலை செய்கிறோம் அப்படின்னா ரூம் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். ரூமுக்கு சின்ன கீழே ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லேருந்து பார்த்தா கதவு திறந்துருக்கா, லைட் திறந்துருக்கா, முழிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும் இல்லையா. பட் அவங்க ரூம் ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. அவங்க சாவி போடுற அந்த இடத்துல பார்த்தா கூட எதுவுமே தெரியாத அளவுக்கு இருட்டாகவே இருந்திருக்கு. அதே நேரத்தில் பட் அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்சா கூட அவங்க ரூமில் அவங்க பேசுகிற சத்தம் நல்லாவே கிளியராக விளங்குது. பட் யாருக்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரியல. லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று திரும்பி மைசாரா வந்து பார்க்கும்போது, மைசாரா அந்த ரூமை க்ராஸ் பண்ணும்போது அவங்க நாலஞ்சு பேர்கிட்ட கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி விளங்குது. ஸோ கொஞ்சம் லியா தனியாக ரூமில் வேறு ஆட்கூட்டியோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒன்றுமே புரியாத மாதிரி இங்கே இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ்டினாக்கு ஒன்றுமே புரியல. ஸோ கிறிஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, லியா இவ்வளோ இருட்டாக இருக்குது, உனக்கு லைட் தட்ட வேணாமா இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆ லைட்டா எதுக்கு, இதுவே ஆல்ரெடி வெளிச்சமாக தானே இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க. பட் யோசிச்சு பார்த்தா கண்ணால் பார்க்கும் போது ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கு, ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கு. பட் லியா அதை கூட வெளிச்சம், நல்லா வெளிச்சமாக தானே இருக்குது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில சமயம் கிறிஸ்டினாவோட பூனை லியாவோட ரூமை பார்த்து ரொம்ப அது சீர்ற மாதிரி செஞ்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி சீர்ற மாதிரி செஞ்சோடனே லியா வந்து பூனையை பார்த்து முறைச்சிருக்காங்க. லைக் கண்ணுலாம் வெளியே வர அளவுக்கு முறைச்சிருக்காங்க. கிறிஸ்டினா இதை பார்த்து ரொம்ப பயம் வந்துருச்சு. அவங்களோட பூனையை தூக்கிட்டு, லியா ஏன் இதை பார்த்து இப்படி முறைக்கிற, என்ன ஆச்சு இப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இந்த மாதிரி கேட்ட உடனே லியா என்ன பண்ணியிருக்காங்க, லைக் அவங்க தூக்கத்துலேருந்து தெரிஞ்ச மாதிரி, ஆ ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படின்றாங்க. பட் இவ்வளோ நேரம் அவங்க முறைச்சிக்கிட்டு இருந்தது அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்டினாக்கும் மைசாராக்கும் லியா வியர்டாக ஆக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாவே தெரியுது. திடீர்னு சில சமயம் கத்துவாங்களாம், திடீர்னு சில சமயம் வியர்டாக சிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த உஸ்தாட்டை கூப்பிட்றாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இப்படின்னு சொன்னோன்னே அந்த உஸ்தாட் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ரூம் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்கிறாரு. திரும்பியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அந்த ஜின் விரட்டி விட்டார் இல்லையா, அதுங்க எல்லாமே திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. அதுவும் லியா கூட சேர்ந்து தான் வந்திருக்குங்க இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த டைம் அவர் விரட்டி விடலை, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டலில் ஃபுல்லாத்தையும் எடுத்து அடைச்சி வச்சுருக்காரு. விரட்டி விட்டாதுன்னு திரும்பி எப்படியாச்சும் உள்ளே வந்துருதுங்க, இந்த பாட்டி அடைச்சி நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சிருக்காரு. ஸோ அவர் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நான் இதை போய் கடலில் விட்டுறேன் இப்படின்னு சொல்லும் போது லியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, உஸ்தாத் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தூக்கி தான் போட போகிறீங்களா இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவக்கிட்ட என்னமோ இருக்குது இப்படின்னு சொல்லி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களை டெஸ்ட் பண்ணுற விதத்தில் ஏன் நான் வெளியே ஓடணுமா இப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு லியா பதிலாக, முடியுமா வெளியே ஓடுறீங்களா இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சொன்னோன்னே அந்த உஸ்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓ நீ இன்னும் இது உடம்புல தான் இருக்கியா, விளையாண்டுக்கிட்டு இருக்கியா இப்படின்னு மிரட்டினோன்னே திடீர்னு திரும்பி இல்லையா அவங்க தூக்கத்துலேயும் தெரிஞ்ச மாதிரி, ஆ என்னாச்சு புரியலை இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது உடம்புல இந்த மாதிரி ஒன்று இருந்து விளையாட்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லியா கிட்ட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவில் யாரோ ஒரு ஆள் இதை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜின்னை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அந்த ரிலேட்டிவ் தான் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன எல்லாருமே, அந்த இறப்புக்கு போன எல்லாருக்கிட்டேருந்தும் அது இவங்க தான் அதோடைய ஓனர், இவங்க தான் அதோடைய ஓனர்னு நினச்சி ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் இப்போ கடைசியாக லியா தான் அதோடைய ஓனர்னு நினச்சி இவங்ககிட்டையும் வந்திருக்கு. முதல் லியா சொன்ன மாதிரி அவங்களுடைய ரிலேட்டிவோடைய ஆவி தொல்லை பண்ண கிடையாது, அந்த ரிலேட்டிவ் இறந்து போனவங்க ஏதோ ஒரு ஜின்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அதோடைய ஜின்னுடைய ஓனர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வரும்போது தான் அது தன்னுடைய ஓனரை தேடி ஒவ்வொரு ஆளுக்கிட்டையாக போயிருக்கு. ஸோ கடைசியாக அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க லியா தான் அதோடைய ஓனர்னு நினச்சி அது இவங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு, அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க நிறைய ஆவிங்க இந்த ஜின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த மூணு பேர்லேயே இந்த கிறிஸ்டினா தான் ரொம்ப மனசார ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க, அதனால தான் இவங்களை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அண்ட் அதிகமாக ஓகேவாக இருந்தது மைசாரா, அவங்க தான் ரொம்ப பிரேஃபாக இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உஸ்தாத் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு எல்லாமே நார்மலாக இருக்குது, யாவும் வியர்டாக ஆக்ட் பண்ண கிடையாது. அண்ட் தென் அவங்க வீட்லையும் இந்த வியர்டான விஷயங்கள் நடக்கிறது நின்றுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த அந்த ஒரு ஹாரர் ஸ்டாரி. ஸோ இதே மாதிரி நான் அடிக்கணும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.